Hi friends, welcome to Creations. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொடமிளகா, அப்புறம் நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வதக்கட்டும். இதில் நான் 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் சில்லி சாஸ். இல்லை நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அடுத்தது நான் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஒன்று வச்சுருக்கேன், அதை தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம வச்சுருக்க ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பாயில் பண்ண ரைஸு, 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து காலிஃப்ளவர் சில்லி, ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு. ஸோ இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி பரிமாறினா சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் சில்லிஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.